Hi friends, welcome to Stitch It Easy. Na Malar Vidiraji. Modalla innikku ellarkku puthandu nalvaazhthukal therivichikiren. Enakku aadharavu kodukkira ellarkkum enoda nandriyum therivichikiren. Indha varadam ellarkkum nalla amainonu kadavuleyum prarthichikiren. Innikku na vandu ஒரு டிசைனர் பிளவுஸ் ஸ்லீவ் மட்டும் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத அது இது வந்து நான் இந்த முத்து யூஸ் பண்ணிட்டு ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நார்மல் அளவு கை மாதிரி தான் நான் அது ரா எட்ஜ் பக்கமா போடுறேன் இவங்களோட கையோட உயரம் வந்து எவ்வளவுன்னா ஸ்லீவ் லெந்த் வந்து 8.5 இன்ச் இருக்கு சரிங்களா இது வந்து ஒரு border வச்சு போடவே அப்படின்றதனால நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு நிறைய துணி கீழ விட வேண்டியது இல்ல சோ 8.5 இன்ச் உயரம்னா நாங்க ஒரே 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வெச்சிட்டு மேல தையல்க்கு 1/2 இன்ச் கீழ தையல்க்கு 1/2 இன்ச் வெச்சி நார்மலா மார் பண்ற மாதிரி பண்ணிக்கோ 9.5 இந்த ஆப்போசிட் சைடுலயும் 9.5 அதே மாதிரி அக்கில் ஷேப்புக்கு என்ன பண்ணுவோம் 3 இன்ச் விடுவோம் இல்லையா அந்த 3 இன்ச் இங்க மார் பண்ணிக்கோங்க मार पड़े तुर तुर कई की नर डाउट केटे तुरंर वाटी ना क्लीना सोल गवनीको इं उयरत अकल के आहत मार पड़ोलिया अं ना और फर्स्ट इप्डी कोड अकलोड़े सुटल इंच नम्बर सर अंतरू सी इंतजे ना एत मुंच उड़े அந்த அகலத்துக்கான கைய மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா இங்க 7.5 இருக்கு இப்படி நேர்லயும் 7 இன்ச் இருக்கு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க தையல் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம இங்க ஒட்டு கொடுத்து சேர்த்துக்கலாம் இங்க இருந்து ஸ்லீவ் கேப் னு சொல்வோம் அதுக்கு ஒரு 1.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கேன் சோ இந்த போஷன் இந்த போஷன் இந்த போஷன் தையலுக்காக நம்ம அந்த கைக்காக போய்டும் இப்ப இந்த நடுவுல இருக்க இந்த இடத்துல தான் நீங்க அந்த முன்ன பின்ன फ्रंट अकल बैक अकल के नेंगे शेप कुड़कनो, सो इधर मदले एवलो रुकन आलंद कोंगा 6 इंच, ये 3 इंच ला और मार्क पनी कोंगा, मार्क पनी टे, मेल और 1/2 इंच, कीड़ और 1/2 इंच मार्क पनी कोंगा, इधर 1 इंच लर्न्दो और मुक्का इंच वरिकों डिफरेंस इरकला, सरिंगला रोंबा वो कम्मिया मार्क पन्ना वे बाइंड इटे पनींग ना उंगले के बंदे फ्रंट सुरक विड़ा दां वलियाँ कुछ आह अधिकमें कुछ बल्कवे कुछ आह वो कमी आदा नमक डिफ्रेंस इंटरल्ड हाफ इंच अभी टनिटे तयल पटकोल अंच अभी टनिकोमी इत बैक हम हॉल इन की हम हॉल अभी टनिटे इप्लीटा इत फ्रंट हम हॉल वो रोम कुछ वरेज वरेज पेपर कटिंग वरेज वरेज पांग नार्मल स्लीव की எப்பவுமே கட்டிங் வந்து பேக் ஹார்ம் ஹோல் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஸ்டிச்சிங் வர போஷன்லயும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க இத கட் பண்ணி வச்சிட்டு இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா இந்த எக்ஸஸ் இங்க வேஸ்ட் பண்ணாம இங்க ஒட்டு கொடுக்கிறதுக்கு வேணும் சரிங்களா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பிரிக்கணும் அப்படினா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தையல் போட்டு கொடுத்தா ஃபியூச்சர்ல பிரிச்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போதைக்கு இந்த துணி வந்து போர்மானது ஆனா ஃபியூச்சர்ல பிரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நமக்கு துணி இல்லாம போயிடும் சோ அதனால ஒட்டு கொடுத்து தைக்கிறது எப்பவும் கொஞ்சம் நல்லது இப்போ இந்த ஃப்ரண்ட் உடைய ஷேப்பை எடுத்துறலாம் இதுதான் நிறைய பேர் லூப் அடிக்குதுன்னு சொல்றீங்க கொஞ்சம் வரஞ்சு வரஞ்சு பேப்பர்ல கட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம்லயே சரியா வராது கொஞ்சம் பழக பழக அப்புறம் போக போக கரெக்ட்டா வந்துரும் சரிங்களா இப்ப இந்த அளவு அப்படியே வச்சு மெயின் பீஸ் கட் பண்ணிடலாம் மெயின் பீஸையும் இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்ச லைனிங் க்ளவுஸ லைனிங் பிட் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க வரஞ்சிட்டு கட் பண்ணிடுங்க இதுக்கும் அதே மாதிரி ஒட்டு கொடுக்கிறதுக்கு துணிய கட் பண்ணி வெச்சுடுங்க இந்த 5.5 இன்ச் அந்த பொண்ணுடைய கை அளவு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம தையல்க்கு
இப்போ இது ஒட்டு கொடுத்து நீங்க தச்சி வெச்சிடணும் இது ரொம்ப சில்கியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணனும் ஷேக் ஆகாம கரெக்டான அளவு பார்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் பின் பண்ணி வச்சிக்கிறேன் அதே மாதிரி லைனிங்கையும் கரெக்ட்டா இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பி மடிச்சிடுங்க சென்டர்ல ஒரு கட் நடுவுல ஃபுல்லா என்ன பண்ணிடுங்க கைய இப்படி கட் பண்ணிடுங்க ஓகேங்களா தனி தனியா கட் பண்ணிட்டேன் இதுக்கு நடுவுல தான் நான் வந்து இந்த பீட் வச்சி டெக்கரேட் பண்ணி வைக்க போறேன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதை ஸ்டிச்சிங்ல பார்க்கலாம் இப்போ கை எப்படி ஒட்டு கொடுக்கிறதுன்னு சொல்லப் போறேன் ரைட் சைடு மேல எங்க நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்கோ அக்ரி பக்கத்துல இந்த போஷன் இப்படி வச்சிட்டு அது அப்படியே என்ன பண்ணனும் ஒட்டு கொடுத்துறோம் இதுதான் வந்து கையை ஒட்டு கொடுக்கிற மெத்தட் இதே மாதிரி எல்லா பீஸ்லயும் பண்ணி வச்சிடுங்க கையில எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் இதெல்லாம் நீங்க பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லயே இதான் ராங் சைடு இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஒட்டு கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வராது கை ஒட்டு கொடுக்கறதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஒட்டு கொடுத்த எல்லாத்தையும் ப்ரெசன்ஸ் வச்சு போட்டோம் இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இந்த நடுவில் வெட்டியிருந்தோம் இல்லைங்களா இது வந்து லைனிங் நல்ல பக்கம் லைனிங்கோட நல்ல பக்கம் இது வந்து பிளவுஸ் மெயின் பீஸ் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ரைட் சைடு மேல ரைட் சைடு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுருங்க ஸ்ட்ரைட் தையல் போடுறது மட்டும் இல்லை இந்த கரை பக்கத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபினிஷிங் லைனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பக்கத்தையும் இப்படி பண்ணிட்டோம் இல்லையா பண்ணிட்டு இந்த கார்னர் மட்டும் இப்படி ஒரு கட் கொடுத்துட்டு கையை டர்ன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஷார்ப் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க பிரஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுருங்க இது இப்ப இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நடுவுல தான் நம்ம பீடு வைக்க போறோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த முத்துமணி வச்சு வச்சிருக்கேன் இந்த முத்து அப்படி வச்சு இதில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன் இந்த பீடு வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் பிளெயினாகவும் கிடைக்கிது பட் ஆனால் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடனே உடனே வாங்க முடியாது இல்லையா அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் கிடைக்கிற அந்த ஒரு பாசி மணியே வாங்கிட்டேன் இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஆஃப் பீடாக பார்த்து வாங்கிடுங்க ஏன்னா வாஷ் பண்ணால் இது வந்துட்டு கலர் போகாமல் இருக்கணும் அதுதான் இந்த ஸ்லீவில் பீடு ஒர்க் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 9 இன்ச்சஸ் இருக்குது ஸோ 9 இன்ச்சஸ்னால் நம்ம ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் 1 1 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா அந்த 1 1 இன்ச் கேப்பில் தான் நான் வந்து பீடும் வைக்க போகிறேன் ரெண்டு பக்கமும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க பீடு வைக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும் இப்போ மார்க் பண்ணிட்டேன் த்ரெட்டு வந்துட்டு நான் வந்துட்டு 6 இழை போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி நாட்டு உள்ளே போகிற மாதிரி இப்படி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசியை நல்ல கார்னரில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிறேன் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்துறேன் ஸ்ட்ராங்காக தையல் இருந்தால் தான் நமக்கு பீடும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே கொடுக்குறேன் இங்க பக்கத்துலயே நான் என்ன பண்றேன் இப்படி எடுக்கிறேன் கொடுத்துட்டு பக்கத்துலயே எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல பக்கத்துல எடுத்துட்டு திரும்ப இந்த பீடுக்குள்ளேயே திரும்ப இந்த பக்கமா வெளியில வரேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுனால ஏன்னா கையுடைய இந்த ரெண்டு ஜாயிண்ட் வந்து இந்த பீடோட ஒரு இணைப்புலதான் பிடிச்சிட்டு இருக்கு ஸோ அதனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுனால நான் இந்த மாதிரி சேஃப்டிக்காக போட்டுக்கிறேன் இப்ப இந்த இடத்துல போட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் ரிட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்
வெளியில வந்து அதையே அப்படியே ஒரு நாட்டா கன்வர்ட் பண்ணி சரிங்களா இங்க லாக் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன் இத வந்து இப்படி இந்த தையலுக்கு உள்ளேயே இந்த ஊசியை இப்படி நுழைச்சிருங்க உள்ளே இப்படி நுழைச்சிருங்க வெளியில தெரிய கூடாது இங்க பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ஊடாலயே உள்ளேயே வரணும் உள்ளேயே வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பீட் கோர்த்துட்டு நான் இப்ப செகண்ட் பீட் இங்க பாத்துக்கோங்க கோர்த்துட்டேன் கோர்த்துட்டு இந்த இடத்துல இந்த மார்க் பண்ண இடத்துல நான் சின்னதா ஒரு பாயிண்ட்ல இது வெளியில வந்து இப்படி வெளியில வந்துடுறேன் வெளியில வந்துட்டு திரும்ப அந்த பீடுக்குள்ளேயே இந்த ஆப்போசிட் சைடு வெளியில வந்துடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுனால நடுவுல ஏதாவது பீடு வந்து அருந்துருச்சு ஒரு பீடு அருந்ததுன்னா கூட அடுத்தடுத்த பீடு அருந்து வரக்கூடாது அப்படின்றதுனால நான் அங்கங்க ஒரு ஒரு நாட்ல முடிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நாட்டா அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எங்க நாட் விழுந்திருக்கு அந்த மாதிரி தெரியாது அப்புறம் என்ன பண்ணலாம் அந்த இடத்துக்குள்ள இருந்தே உள்ளுக்குள்ளேயே கொடுக்கணும் ஊசியை அப்படி உள்ளேயே கொடுத்து பக்கத்து இன்ச் அடுத்த இன்ச்சுக்கு வந்துடும் இதே மாதிரி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடுங்க இது மாதிரி நீங்க கொஞ்சம் பெரிய பீடு கூட வச்சுக்கலாம் கேப் கொஞ்சம் நல்லா பெருசா தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீடு வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஸ்லீவும் பீட் ஒர்க்ல அழகா இருக்கு நம்ம வந்து ஒரு டிசைனர் சிம்பிளா ஒரு டிசைனர் ஸ்லீவ் கட் பண்றது எப்படின்னு பார்த்தோம் அதோட ஸ்டிச்சிங் இப்ப பார்த்தாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் ஆனா போட்டா ரொம்ப அழகா இருக்கும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி